கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதபாகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, என்ன அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக முடிவு உண்டு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இத்தனை வருடங்களாக எதை குறித்து எதிர்பார்த்திருந்தாயோ, எதை குறித்து நீ காத்திருந்தாயோ, எதை குறித்து முடிவு எப்போது வரும் என்று சொல்லி நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ, நிச்சயமாக அந்த முடிவு வரும், அந்த முடிவு நிச்சயமாக உண்டு என்பதாக இந்த நாளிலே ஆண்டவர் வேதத்தின் வாயிலாக நமக்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள் என்பதாக நாம் ஏசாயா 40:31 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவ்விதமாக நாம் கர்த்தருக்காக இத்தனை வருடங்களாக நாம் காத்திருந்தோம், அதற்கு நிச்சயமாக முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்குது. உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் ஒருபோதும் போகாது. ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். அது தாமதமானாலும் தவறாமல் வந்து சேரும் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நீ எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்திருக்கும் காரியம் எப்படிப்பட்டது? எத்தனை நாட்கள் இதற்காக காத்திருக்கிறாய்? எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நிறைவேற்றும்படியாக நீ காத்திருக்கிறாய்? அல்லது உனக்கு ஏற்பட்ட கொடுமைகள், உனக்கு ஏற்பட்ட துக்கங்கள், உனக்கு ஏற்பட்ட வேதனைகள், இவைகளிலெல்லாம் மீளும்படியாக எத்தனை நாட்களாக நீ காத்து கொண்டிருக்கிறாய்? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் நிச்சயமாக முடிவு உண்டு என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை இருக்கிறதே வீண் போகாது. உன்னுடைய தாய் தகப்பன் பெற்றோர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார்களோ? கொடுக்க மாட்டார். ஆகவே நீ எதிர்பார்த்ததை ஆண்டவர் ஏற்ற விதத்திலே, ஏற்றதை ஏற்ற இடத்திலே, ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் நிச்சயமாக கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ, எங்கே, யார் மூலம், எப்படி உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் கொடுப்பார். தாமதம் சில சமயத்தில் ஆகிறது என்றால் அது நன்மைக்காகத்தான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். சகலமும் நன்மைக்கேதுவாக தான் நடக்கிறது. தாமதம், தாமதம், தாமதம். உன் மனதிலே ஒருவேளை நீ நினைக்கலாம், எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு மாத்திரம் கிடைக்காது. எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மாத்திரம் அந்த வாழ்க்கை வராது, எனக்கு மாத்திரம் நான் எதிர்பார்க்கறது வராது, நான் எனக்கு மாத்திரம் நான் எதிர்பார்க்கறது கிடைக்காது, எனக்கு மாத்திரம் ஏன்? இந்த கேள்வி உன்னுடைய உள்ளத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறதல்லவா? மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குதே, என்னை விட தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் கிடைக்குதே, எனக்கு மாத்திரம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? மற்றவங்களுக்கெல்லாம் தேவையான பணம், பொருள், காரு, வீடு எல்லாம் கிடைக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவருடைய நோக்கம் உண்டு. ஆண்டவருடைய வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். நிச்சயமாக ஆண்டவருடைய வேலை வரவில்லை. ஆண்டவருடைய வேலை வரும்போது அது உன்னை தானாக தேடி வரும், அது உன்னை தானாக தேடி வரும். நீ எதிர்பார்த்திருக்கிறது தானாக தேடி வரும். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட கூட ஆண்டவர் வேதனையை கூட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். வேதம் திட்டமும் தெளிவாக கொடுக்கிறது. ஆனால் அதோடு கூட ஆண்டவர் வேதனையை கூட்ட மாட்டார், வேதனையை கூட்டார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முடிவு வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை ஆண்டவர் பலப்படுத்துவார், கனப்படுத்துவார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே மறுபடியும் நாம் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா வேதனைகளும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக நமக்கு தேவையானவளை அவர் ஏற்ற வேலையிலே, ஏற்றதை ஏற்றவர் மூலமாக, ஏற்ற இடத்திலே, ஏற்ற விதமாக அவர் நிச்சயமாக கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன். ஆம், நாம் எவ்வளவு ஆசைப்படுகிறோமோ அதை விட அதிகமாக அவர் கொடுக்கிற தேவன். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் உங்களுடைய எண்ணங்களை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய எண்ணங்களையும் வழிகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய எண்ணங்களும் வழிகளும் உயர்ந்திருக்கிறது. வானத்தை பார்க்கிலும் அதிகமாக, பூமிக்கு எவ்வளோ உயரத்தில் வானம் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்திலே ஆண்டவருடைய திட்டமும் முடிவும் நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உன் நினைவுகள் என் நினைவுகள், உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆண்டவருடைய வழி திட்டமும் தெளிவுமாக ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கைக்காக. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ இத்தனை வருடங்களாக காத்திருந்து அதற்கு முடிவு வராதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நிச்சயமாக முடிவு உண்டு, அது வரும். அது ஏற்ற நேரத்திலே அது வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே உன்னுடைய விசுவாசத்திலே நீ தளராதே, உன் விசுவாசத்திலே நீ பின்வாங்கி போகாதே, உன் விசுவாசத்திலே நீ மிக உறுதியாக இரு. சாத்ராக், மேசாக், ஆபேத்னேகோ போல, தானியலை போல, சிங்கக்குயிலே போட்டபோதும், அக்னியிலே போட்டபோதும் அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள், அவர்கள் தப்பி வைக்கப்பட்டார்கள். அதே மாதிரி என்ன துன்பம் துக்கம் வந்தாலும் நீ விசுவாசத்திலே நீ உறுதியாக இரு, தளர்ந்து போகாதே, பின்வாங்கி போகாதே. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவரே, அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆறுதலான வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே எத்தனை மக்கள் உம்முடைய முடிவுக்காக ஏங்கி தவித்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி நீர் பார்த்துக்கொள்வீர், பார்த்துக்கொள்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், இதே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், விசுவாசத்தில் பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. வேளாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன்.
தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய இமெயில் ஐடி rawjaysingh@yahoo.com, rawjaysingh@yahoo.com. என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செட்பட், சென்னை 31. நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.